நம் தேவனாகிய கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சகரியா 1:7 தரியு அரசாண்டு 2 சேபாத் மாதமாகிய 11 24 கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. அவன் சொன்னது, இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. அப்பொழுது நான், என் ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோட பேசுகிற தூதனானவர், இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக, இவர்கள் பூமியெங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமியெங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது என்றார்கள். தரிசனங்களை சக்கரியா காண்கிறார். 1 தரிசனத்தில் அவர் ஒரு புருஷனை காண்கிறார். அந்த புருஷன் ஒரு சிகப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிறார். புருஷன் இருந்த இடம் மிருது செடிகள் அப்படின்னு இருக்கு. மிருட்டல் ட்ரீ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது என்ன மிருது செடிகள் அப்படின்னா, இது வந்து சுகந்த வாசனைக்காக வளர்க்கப்பட்ட ஒரு புஷ். அது இந்த புருஷனுக்கு பின்னாடி 3 விதமான குதிரைகளை காண்கிறார். அதில் ஒன்று வந்து சிகப்பு, இன்னொன்று வந்து மங்கின நிறம், இன்னொன்று வந்து வெள்ளை. இவைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குற போது கர்த்தர் அவருக்கு சொல்வது என்னன்னா, இவைகள் உலகத்தை சுற்றி பார்ப்பதற்காக போயின்னு. அப்போது அந்த சுற்றி பார்க்க போன அந்த குதிரையில் இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கையாகவும் அமைதலாகவும் இருக்கிறது. நம்ம உடனே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஓ சமாதானம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஒன் ஆஃப் த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸில் வர்றது பாருங்க, த ஹோல் வேர்ல்ட் லைஸ் ஹெல்ப்லெஸ் அண்ட் சப்டியூடு, அடிமைத்தனத்தில் இருக்கிறது, அதற்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. பாருங்க, டோட்டலாக அந்த அமைதலாகவும் அமெரிக்கையாகவும் அப்படிங்கிறத வந்து, ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தால் எப்படி பேச முடியாமல் அமைதியாக என்ன வந்தால் வரட்டும் அப்படின்னு இருப்போமோ, அந்த கோணத்தில் நாம் இந்த முதல் விஷனை பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்திருக்கும் கொரோனா எனும் பெருந்தொற்றில் நாம் எல்லோரும் ஒரு கூட்டுக்குள் அடைந்து வெளியே ஒரு மயான அமைதி நிலவுகிறது அல்லவா, அதையே இது குறிக்கிறது. இது உலகத்தில் எந்த ஒரு போரும் இல்லை என்பதற்கான அமைதி அல்ல. அமைதி அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா சமாதானம் இருக்குன்ற அர்த்தம் கிடையாது. ஒரு உதவியற்ற நிலையில் கூட இருக்கலாம். அப்படி சமாதானமாக இருப்பதாக தோன்றும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு வெளியிலிருந்து அவர்கள் சமாதானமாக இருக்கிறார்கள் என்று தோன்றலாம். ஆனால் அங்கே ஏதோ ஒரு அமைதல், ஹெல்ப்லெஸ்னஸ், அமெரிக்கை, சப்டியூட், ஹெல்ப்லெஸ்னஸ் அண்ட் சப்ஜுகேஷன் இருக்கு. அதனால் அவர்